விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. நிறைய நண்பர்கள் காடைப்பண்ணை அமைச்சிருப்பீங்க, நிறைய நண்பர்கள் காடைப்பண்ணை அமைத்து அதனுடைய பொருட்களை விற்பனை செய்வது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு காடைப்பண்ணையை எப்படி அமைக்கணும், அந்த காடைப்பண்ணையில் என்னென்ன கருவிகள் இருக்கணும், அந்த காடை முட்டைகளையோ இறைச்சியோ எப்படி விற்பனை செய்வதும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் காடை முட்டையை எளிமையாகவும் சுவையாகவும் தயாரித்து நல்ல லாபத்துக்கு எப்படி விற்கிறது என்பதை பற்றினும் ஒரு சமையல் நிகழ்ச்சியும் இந்த வீடியோவுக்கு கடைசியில் வரும். தவறாமல் பாருங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். நீங்கள் நகரத்தில் வசித்தா கூட 10க்கு 10 இடத்துல வந்து 450 காடைகள் வரை எப்படி வளர்க்கலாம் என்ற தொழில்நுட்பமும் இந்த வீடியோவில் வரும். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். வணக்கம் சார். காடைப்பண்ணை அமைச்சர் இருக்கிறீங்க. இந்த காடைப்பண்ணை காடை நமக்கு என்னென்ன ரக காடைகள் வந்து நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றது, நமக்கு வளர்க்குறது ஏற்றது? நான் லாஸ்ட் டைம் உங்ககிட்டயே சொல்லியிருப்பேன், ரெண்டு காடை இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று வந்து ஜாப்பனீஸ் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கோல்டு. இந்த நாமக்கல் கோல்டுன்றது பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் கோல்டு கவர்மெண்டால் எடு அங்கேருந்து நாமக்கல்லேருந்து எடுத்தோம். நாமக்கல் கோல்டு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்கோசம் தான் மெயினாக பண்ணுறது. டேபிள் எக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆச்சிங் எக்ஸ் பண்ணிக்கலாம். டேபிள் எக்ஸ் பண்ணோன்னா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா முட்டை சைஸ் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் முட்டை சைஸ் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு. இது ரெண்டாவது விஷயம், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல் கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீடு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கும். அதுதான் வந்து இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க டாக்டர். ரெண்டாவது விஷயம், ஜாப்பனீஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கறிக்கோசம் தான் அதை எடுக்கிறோம். ஒரு 28 நாளில் வந்து அது கறிக்கு தயாராகிடும். ஆரம்பித்த ஒரு நாள்லேருந்து 28 நாள் வரைக்கும் அந்த கறிக்கு தயாராகிடும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஃபீடு வந்து 30லேருந்து 26 கிராம் வரைக்கும் கன்சம்ஷன் பண்ணோம். அது 28 நாள் எடுத்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 55லேருந்து 65 நாளுக்குள்ளே முட்டையிட ஆரம்பிக்கும். முட்டையடிச்சு முட்டையிட ஆரம்பிச்சுன்னு 10 மாதத்தில் வந்து அது முட்டையிடும். மொத்தம் 12 மாதம் வரைக்கும் அது நம்ம கையில் இருக்கும் அது அப்படின்னா. அப்போ நாமக்கல் கோல்டு வந்து முட்டைக்கானது, ஜாப்பனீஸ் காடைகள் வந்து கறிக்கானது. இந்த முட்டைகள் எத்தனை முட்டைகள் வரைக்கும் ஒரு காடையிடும்? ஒரு காடை 180லேருந்து 190 முட்டை வரைக்கும் ஆகிடும். ரெண்டுமே ஆவரேஜ் இன்னும் நைட்டு சேம் தான், அதில் எந்த வித்தியாசம் இல்லை. ரெண்டுத்துல சைஸும் ஃபீட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஒரு காடைக்கு வந்து எவ்வளவு தீவனம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 30 கிராம் சாப்பிடும் ஜாப்பனீஸ், இது வந்து 28 கிராம் 26 கிராம் சாப்பிடும். இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேருமே, மற்றபடி எதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ என்னென்ன அமைப்பு முறைகளை வச்சுருக்கிறீங்க? ரெண்டு அமைப்பு வச்சுருக்கீங்க காடை வளர்ப்புக்கு. அந்த ரெண்டு அமைப்பு வந்து என்னென்ன அமைப்பு முறை? இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த கடைசியில் இருக்கிறது வந்து தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது. அது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இது வந்து கேரளாலேருந்து ஹைடெக்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எடுத்து பண்ணது. அது 400 இது இருக்கும். அதில் என்ன பார்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதோட வேஸ்டேஜ் வந்து அதோட கழிவு வந்து நம்மளுக்கு ஈஸியாக கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியல, அதான் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வால்யூமை பெருசாக போடலாம், அதேமாதிரி ஒரு 10 வாங்கி போட்டுடலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் என்ன யோசனை இல்லை இந்த மெத்தட் ஒன்றும் ஈஸியாக இருக்குன்னு பார்த்தோம்னா காடைக்கு வந்து இந்த மெத்தடை நம்ம சென்னை பக்கத்தில் பண்ணியிருக்கிறோம் அது. ஓகே சார். இப்போ வந்து தரையில் வந்து முன்ன வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க, அதை எதுக்கு கேஜி சிஸ்டத்துக்கு மாற்றினீங்க, அதுக்கு காரணம் என்ன? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேன் பவர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். இப்போ மேன் பவர் கொஞ்சம் ப்ராப்ளம், இதுனா வந்து ஃபீடு போடணும் முட்டை எடுக்கணும் அவ்வளோதான். அது வந்து தண்ணி எடுத்துன்னு போனால் ஃபீடு மூட்டை எடுத்துகிட்டு கொட்டணும், நிறைய ப்ராப்ளம் வந்து மேன் பவர். இப்போ கொரோனாவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க மேன் பவர். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஷயத்தை வந்து இதுமாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டத்துக்கு வந்துட்டோம் ஃபுல்லாக. சார், இப்போ உங்களுடைய ஃபார்மில் வந்து ரெண்டு அமைப்பு வச்சுருக்கீங்க, இந்த அமைப்பு என்ன அமைப்பு, இது இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க? இதான் இது வந்து ஓல்டு இஸ் கோல்டுன்ற மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்தோம். நாங்கள் சின்ன லெவல் எண்ணிக்கையில் ஆரம்பித்தோம் நாங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 நம்பரில் தான் ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சுட்டு என்ன ஆச்சுன்னா இது வந்து எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இந்த 450 ஸ்டார்டிங் பீரியடில் உண்மையிலேயே மார்க்கெட் பண்ண கஷ்டமாக தான் இருந்தது. 450 ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 350 எக்ஸிட் திருப்புன்னு வந்ததும் அது எப்படி பண்ணணும் மார்க்கெட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் அண்ணன் நான் அப்பயே சொல்லியிருந்தேன், எங்கிட்ட மார்க்கெட் இருக்குது, சென்னையில் கடைங்க இருக்குன்றதுனால நான் கட்டாயமே என்னால் வந்து காடை முட்டை ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது.
அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த புது டெக்னாலஜி அதை இப்போ யூஸ் பண்ணிக்கிறது பண்ணியிருக்கோம், கேஜ் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறது, இந்த பாக்ஸ் வந்து தீவனம் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து நீங்கள் இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த கீழே இருக்கிற அமைப்பு வந்து முட்டைகளை வந்து எடுத்துக்கலாம். அப்போ ஒரு காடை முட்டை எடுத்துன்னா அது தானாக வந்து இதில் உருண்டு வந்து, ஆமாம் உருண்டு வந்து இங்கே இந்த இடத்துல இந்த கார்னரில் எல்லாமே நின்றுடுவோம். பட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து இடித்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த இப்போ புதுசாக பண்ணிட்டுல அதை மாற்றிருக்கோம், சின்னதாக ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்கோம். அதில் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இந்த காடை பொறுத்த இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நல்ல சக்ஸஸிவ். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதோட எச்சத்தை வந்து நம்ம வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சிஸ்டத்தில். இது ஒன்று தான் வந்து கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பண்ணுறன்றப்ப இந்த சிஸ்டம் கஷ்டமாக இருக்கும் பண்ணுறது. ஒரு எண்ணிக்கை ஒரு 5000 நம்பர் போகிறீங்கன்னா டெய்லியுமே தினி ராக் எடுத்து 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 க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கோசம் தான் நான் இந்த சிஸ்டமை வந்து இப்போ மாற்றி கம்ப்ளீட்டாக டோட்டலாக மாற்றி வச்சுருக்குறேன். இப்போ ஒரு சிறிய அளவில் வீட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சிஸ்டம் தாராளமாக இதை வீட்டில் வந்து உங்களுக்கு பின்னாடியும் அதாவது வீட்டுக்கு பின்னாடி இல்லைனா வந்து வீட்டுக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம். யாரும் காடை பண்ணணும்னு ஆசைப்படுங்க, மாடியில் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உயிர் எழுப்பு காடை மாடியில் பண்ணி நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆகுதுன்றாங்க. அதனால் மாடியும் ட்ரை பண்ணாதீங்க, வீட்டுக்கு பின்னாடியும் முன்னாடியும் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி பார்த்தீங்க. சார் மாடியில் பண்ணும்போது என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுது? மெயினாக வந்து உங்களுக்கு ஹீட்டு தான், ஹீட்டு தாங்க வெயில் தாங்காது காடை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது விஷயம் குளிர்காலத்துலேயும் அது ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் வந்து ரொம்ப சின்னதாக பண்ணணும் கூட இது வந்து பார்த்திங்கன்னா இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 அடி, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி, 6x3 தான் சைஸ் மொத்தமாகவே இருக்குது. இது வீட்டுக்கு பின்னாடியும் முன்னாடியே எங்கேயோ ஒரு இடத்துல காம்பாக்டாக செட் பண்ணிடலாம். கண்டிப்பாக அப்படின்னா ஒரு சுயதொழில் செய்யணும்னு விரும்புகிற பெண்கள் வந்து அழகாக வீட்டில் பின்னாடி வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ காலேஜ் பசங்க நிறைய பேர் இப்போ எங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் மட்டும்தான் சென்னை பக்கத்துலேயே இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு 20-30-40 கிலோமீட்டர்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குன்றது. நிறைய பேர் நாமக்கலோ இல்லை கோயம்புத்தூரோ ஈரோடோ திண்டிவனங்களோ அவ்வளோ லாங்லாம் போகவே தேவையில்ல, பக்கத்துலேயே இருக்குது, வந்து விசிட் பண்ணிட்டு பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து காலேஜ் பசங்க இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் பசங்க வந்து நிறைய பேர் இந்த கேஜி எடுத்து வீட்லேயே சின்னதாக பண்ணி அவங்க பேக்கெட் பண்ணிக்கு போகிறப்போ அங்கங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வந்து சின்ன சின்னதாக கொடுத்து அப்படி பேக்கெட் பண்ணி பண்ணார் பசங்க. இப்போ நிறைய பேர் இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த யூடியூப் மோஸ்ட் ஆஃப் த என்டர்டெயின்மெண்ட் நம்மளுக்கு டிவிஸும் யூடியூப் சேனல்ஸும் தான் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய என்கொயரிஸ் வருது. நான் சொல்கிறது தான் சின்ன செட்டப் இது பண்ணி இங்கே போதும், இல்லை பெரிய செட்டப் போகணும்னு ஆசைப்பட்றவங்க மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு பிடிச்சி அப்புறம் வந்து நீங்கள் பெரிய லெவலில் போங்க. ஓகே சார். சார் இதில் தண்ணீர் வந்து எப்படி கொடுக்குறீங்க? இதுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பின்னாடி வந்து நிப்பிள் சிஸ்டம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க பின்னாடி நிப்பிள் சிஸ்டம் இருக்குது. பின்னாடி போய் தண்ணி எடுத்துக்க, முன்னாடி ஸ்பீடு இங்கே முட்டை கலெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதோட வேலையை எவ்வளோ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் ரொம்ப பெருசாலேருந்து சிரமம்லாம் படத்தவையில் ஈஸியாக பண்ணிடலாம். எத்தனை காடைகள் வரைக்கும் வளர்க்கலாம் இந்த? இது வந்து 450 வரைக்கும் பண்ணலாம். 450 காடை வரைக்கும் வளர்க்கலாம். ஒரு காடைக்கு எத்தனை ஆண் காடைகள் வருங்க, ஒரு பெண் காடைக்கு எத்தனை? ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் பண்ணது டேபிள் லெக்ஸ் தான் பண்ணது, இது ஃபுல்லாக ஃபீமேல் செட்டப் தான். இது இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீமேல் செட்டப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பெண் காடை மட்டும்தான் இருக்கும், மேலே இருக்காது இதில். இது டேபிள் லெக்ஸ்னு, டேபிள் லெக்ஸ்னா டேபிள் லெக்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் இல்லாமல் வளர்க்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பீரியட் வந்து லாங்காக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல் அட்டாச்சாக இருந்ததுன்னா அதோட மேல் அட்டாச்சாக இருந்ததுன்னா அந்த எக்ஸ் வந்து 4-6 டேஸ் தான் தாங்கும், அதுக்கப்புறம் தாங்காது. இதுவே உங்களுக்கு மேல் இல்லைன்னா அது வந்து ஒரு 10-15 டேஸ் வரைக்கும் போகும், கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. நிறைய பேர் போன ட்ரிப்பில் என்கிட்ட கேட்டது என்ன தெரியும், மேல் எது ஃபீமேல் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி டாட் டாட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்தமாரி இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது இந்தமாரி டாட் டாட்டாக இருந்துச்சுன்னா இந்தமாரி இந்தமாரி இருக்குது பாருங்கள், இந்தமாரி இருந்துச்சுன்னா இது வந்து ஃபீமேலு. இந்த காடையோடது இப்படி தான் நீங்கள் மேல் ஃபீமேல் கண்டுபிடிங்க. இது வந்து ஃபீமேல் டாட் டாட்டாக இருக்குது. மேல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மேலோடது. மேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ப்ளெயினாக இருக்கும், அந்த டாட்டே இல்லை பாருங்கள். இந்தமாரி அந்த அதிகம் கையில் வச்சு காட்டுறேன். இதுக்கு எதுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இந்த டாட் டாட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல். உங்களுக்கு இதுமாரி பாருங்கள், இந்தமாரி இருந்தால் இது வந்து மேல். இதுதான் காடை உள்ள வித்தியாசம். இது நிறைய பேருக்கு தெரியல, போனவாட்டியும் நிறைய பேர் லாஸ்ட் டைமு கமெண்ட்ஸில் வந்து எனக்கு நிறைய இது வந்து இதை பற்றி தான் கேட்டுங்க, மேல் எப்படி பார்க்குறது ஃபீமேல் எப்படி பார்க்குறதுன்ட்டு. இதுதான் அதோடய வித்தியாசம். இப்போ ஒரு பொட்டி போன்ற வந்து ஒரு அமைப்பை பார்த்தோம், இந்த அமைப்புக்கும் அந்த அமைப்புக்கும் இருக்க வேறுபாடு என்ன? இந்த அமைப்பை ஏன் உருவாக்குனீங்க? அந்த அமைப்பு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து மேன் பவர் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்ற மாதிரி தான் விஷயம்.
எல்லாருக்கும் உண்டு, பேசிக்காகவே இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா வால்யூமும் பெருசாக பண்ணுறதுக்கு நான் எண்ணிக்கை தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப சிம்பிளி எவ்வளோ எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும்னு பண்ணிவிட்டு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன லாக் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 காடை இருக்குது. இதில் வந்து கீழே நிப்பிள் சிஸ்டம் இருக்குது. இந்த நிப்பிள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கீழே இதில் வந்து தண்ணி இது கொடுத்து எடுத்துக்கும். இன்னொரு விஷயம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு இங்கேயே இருக்குது, ஃபீடு சாப்பிட்டுக்குங்க. இங்கே வந்து எக் இருக்குது, இந்த இடத்துல முட்டையை நாங்கள் இப்படியே எடுத்து ரெடி பண்ணிப்போம். அது கீழே வந்து இதில் இடிப்பட்டு உடையுதுன்றதுனால நாங்கள் ஒரு சின்ன ஒரு கயிறு ஒன்று போட்டு வச்சுருக்கோம். அந்த முட்டை போட்ட உடனே நேராக வந்து இடிப்படுது, உடையுதுன்ற ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இது நாங்கள் ஆச்சிங்க்கு எடுக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் நல்ல முட்டையும். அதனால் இதில் பட்டு இதோடு நின்றுடும் எந்த ப்ராப்ளம், இதை பட்டு டேமேஜ் ஆகிறது எதுவுமே இருக்காது. இதான் இது வந்து இதான் எவ்வளோ எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், பண்ணி எடுத்துருக்கோம். அந்த நிப்பிள் சிஸ்டம்னா என்ன? அந்த நிப்பிள் சிஸ்டம்னா தண்ணி அது எப்படி வெளியில் வரும்? இது வந்து ஆல் டைரக்ஷன் நிப்பிள் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. காடை எந்த பக்கம் குத்தினாலும் தண்ணி வரும். இது வந்து ஆல் டைரக்ஷன் நிப்பிள் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது நிப்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைரக்ஷன் சிஸ்டம்னு. இது நீங்கள் காடை வந்து நேராக தான் போய் குத்தணும்னு கிடையாது, சைட்லேருந்து குத்தினா கூட தண்ணி வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக டேங்க்லேருந்து கனெக்டிவிட்டிது. இது வந்து பார்த்தீங்கன்னா 10:2 ரேஷியோவில் போட்டிருக்கிறோம். நிப்பிள் 10 காடைகளுக்கு 2 நிப்பிள் போதுமானது. தண்ணி குடிச்சு அது ஃபீடு சாப்பிட முட்டைப்படாது, அதாலே அது கரெக்டாக பார்க்கும். அந்த நிப்பிள் வந்து அந்த அதோட அழகால் இப்படி தொட்டாலே அந்த தண்ணி தண்ணீர் வேகமாக வரதில்லை, சார் சுட்டா சொட்டு சொட்டா தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காடையோட பவுச், இது இந்த பவுச்செலாம் நம்மளுக்கு ஈஸியாக ஹைதராபாத், பெங்களூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மூணு இடத்துல கிடைக்குது. இல்லையே ரெண்டு மாடல் இருக்கும், ஒன்று நீட்டாக 12 வைக்கலாம், இந்த மாதிரி ஸ்கொயரில் ஒரு 12 வைக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த 12 முட்டையை நீங்கள் வச்சுட்டு இந்த சைடில் பட்டன் இருக்கும், நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து இந்த பவுச் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து உங்கள் லேபிள் பண்ணிக்கலாம், என்ன ப்ராண்ட் நீங்கள் வந்து உங்கள் லேபிளை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பவுச்சை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபீஸ்க்கு வந்து நீங்கள் ஹோல்சேல் ரேட்டாக நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லைனா நீங்கள் வந்து ஒரு சிக்கன் ஷாப்க்கு கொடுக்க போகிறீங்கன்னா, இதை எடுத்து போய் நீங்கள் ஒரு 40 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க மினிமம் ஒரு 10 ரூபீஸோ ஒரு 8 ரூபீஸோ வச்சு 40 to 50 மார்க்கெட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான விஷயம் உங்களுக்கு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எவ்வளோ ஈஸியாக திரும்ப முடியும், ஈஸியாக திரும்ப போகிறது தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இதோட காண்டாக்ட்லாம் உங்களுக்கு நெட்டில் நிறைய இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. இந்த பவுச்லாமே பார்த்தீங்கன்னா ஹர்டி 2 ரூபீஸ் 80 பைசே வருது. நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முட்டை வந்து காஸ்ட் வந்து ஒரு 12 முட்டை இருக்குது, தாராளமாக 40 ரூபீஸ் கொடுக்கணும், நல்ல மார்ஜின் இருக்குது. இது எடுத்து இதை கூட நீங்கள் இந்தமாரி பவுச் போட்டு கொடுத்துட்டு ஃபார் பெட்டர். நீங்களும் கூட குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஈசி டு கேரி, நிறைய பேருக்கும் சேல் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதனால் இந்தமாரி சிஸ்டமை வந்து எல்லோரும் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு காடை மட்டும் இன்னும் நல்லாவே மார்க்கெட் பண்ணலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது காடை க்ளீன் பண்ணுற மிஷினு. இது வந்து பார்த்தீங்கன்னா தென் கொரியாவிலேருந்து எடுத்திருந்தேன் நான். ஒருத்தர் மூலியமாக கேள்விப்பட்டு சரினா இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது, இது என்னன்றது மாதிரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணை இருக்குது, நம்மக்கிட்ட கறிக்கடை இருக்குது. பண்ணையிலே வந்து ஒரு கார்னரில், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்ணையில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கார்னர் ஒரு சின்னதாக ஒரு இடம் மாதிரி வச்சு, இது வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன டைனி மிஷின், இது ரொம்ப ரொம்ப சின்ன மிஷின். இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஈஸியாக ஒரு சின்னதாகவே பார்த்தீங்கன்னா அது வெயிட்டும் ரொம்ப இருக்காது, அவ்வளோதான் சைஸு. இந்த மிஷினோட சைஸு இவ்வளோ தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி இந்த பெரிய சிக்கன் டீஃபெதரிங் மிஷின் மாதிரி தான் இது சின்னதாக இருக்கும். டீஃபெதரிங் மிஷினோட ரப்பர் இருக்குங்க. அது வேறுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேஸ்டேஜ்லாம் இது வழியாக வந்துடும். அது இல்லாத என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இது பாருங்கள் உள்ளே எவ்வளோ ரப்பர் இருக்குன்ட்டு, ஈஸியாக க்ளீன் ஆகிடும். காடை முடி ரொம்ப சின்னதாக இருக்குது, அதேற்ற மாதிரி ரப்பரும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இம்போர்ட் எல்லாம் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளுக்குள்ளே மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிறது என்ன ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6800 ரேஷியோவில் தான் இது வந்து கிடைக்குது இது ப்ரைஸு. இது வந்து ஒரு காடை பண்ண வைக்கிறவங்க இல்லை நான் நாத்திக்கம் ஒரு நாள் மார்க்கெட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு பண்ணையில் ஒரு ஓரமாக ஒரு சின்னதாக இடம் வச்சு, நீங்களே மேன் பவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஒரு சின்ன பையனே யாரையோ ஒரு அன்றைக்கி சண்டே மட்டும் ஒரு நாள் வர வச்சு இந்த மிஷினை வாங்கி ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 காடை 5 காடை போட்டு நீங்களே வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயினே இருக்கலாம். ஒரு பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் காடைக்கு ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் காமிச்சேன். அதுமாரி இந்த காடை மூட்டி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இப்போ நீங்கள் சைனாலாம் போனீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாரி இது. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைனா சைட்லாம் போனீங்கன்னா அது அதிகமாக இருக்கும்.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காடை ஃப்ரை மாரி ஒரு குழி பணியாற மாதிரி ஒரு விஷயம் அது. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உண்மையான விஷயம் எனக்கு அந்தளவுக்குலாம் சமைக்க தெரியாது, இருந்தாலும் நானே ஈஸியாக சமைக்கிறேன்னா இது ஈஸியாக நீங்கள் வந்து முட்டையை அந்தளவுக்கு வச்சு வெளியில் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வெளியிலையோ இப்போ சந்தைங்கள்லாம் போனீங்கன்னா இந்தமாரி இருக்கும். இதெல்லாம் நம்ம மூலியமாக தான் நிறைய வெளியில் போயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6,800 வரும். சிம்பிள், இது வந்து நீங்கள் காடை ஃபார்ம் வச்சுருக்கீங்களா, நீங்களே வந்து உங்கள் முட்டையை வந்து நீங்கள் ஏதோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியிலையோ இல்லைன்னா சந்தைங்கள்லையோ இல்லைனா ஒரு மால்ஸ் கீழே எங்கேனாச்சும் இடம் கிடச்சாலோ இல்லைனா ஒரு பஜார் மாரி இடத்துல இது ஈஸியாகவே நீங்கள் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் இது. இது நீங்கள் நெருப்புலாம் வச்சு பற்ற வைக்கணும்னு கிடையாது, கீழே ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபயர். இது இது நாங்கள் ஃபஸ்ட்டு கமர்ஷியலாக யோசிச்சு இது கமர்ஷியலாக போனதை பார்த்துட்டு நிறைய பேர் அங்கே போய் என்கொயரி என்ன பண்ணுறாங்கன்னா இது வீட்லேயே கிடைக்குமா
எனக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஒரு 6,800 கொடுத்துட்டு காடை மூட்டை ஆல்மோஸ்ட் வந்துச்சுன்னா வாங்கி வீட்லேயே ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் லாலிபப், ஒரு கைண்டு கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரு. இது உண்மையிலேயே பார்க்க பாருங்கள் இது எப்படி இருக்குது, ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரு. இது வந்து 40 ருபீஸ்னு கொடுக்குறாங்க. இது குழந்தைங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, குழந்தைங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முட்டை லைக் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி நீங்கள் காடை முட்டையை ஒன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு வாட்டி. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மாதம் வந்து என்னோடய லாஸ்ட் இன்டர்வியூ இந்த காடு பண்ணையில் தான் எடுத்தாங்க. அப்போ சின்ன செட்டப்பில் இருந்தோம் ஆல்மோஸ்ட். இப்போ 3 to 4 months ஆயிடுச்சு. எல்லாம் கொரோனா பீரியடில் எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். நிறைய நண்பர்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் பிஸ்னஸுமே டெட்டு, எல்லாம் பிஸ்னஸும் டெட்டாக இருக்கும். நீங்கள் உண்மையான விஷயம் ஒரு நல்லா கூர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இண்டஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் கொரோனா பீரியடில் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மளிகை கடை போச்சு, காய்கறி கடை போச்சு, பால் கடை, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கன் கடையும் அதே இறைச்சி கடைகள் எல்லாத்துலேயும் நல்லாவே சேல்ஸ் இருந்துச்சு. நம்ம அவுட்லெட்டும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். எல்லா கடையோட சேல்ஸும் நல்லா தான் இருந்தது. என்ன இதுலேருந்து தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்டாக்குன்றது விஷயம் பாருங்கள். பால்னால் பால் வந்து மாட்டுக்கும் டிமாண்ட் இருந்தது, பால் நல்லா தான் போச்சு. இறைச்சி மட்டன் ஆல்மோஸ்ட் 1,200-1,300 கூட போச்சு இந்த லாக்டவுன் பீரியடில். காடை கோழி எல்லாமே போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ம் வைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. எல்லாருக்குமே ஃபார்ம்ன்றது நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே ஓரளவுக்கு அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக பெருசாக ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணியிருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே மார்க்கெட்டிங் தான். இது ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு 3 to 4 months வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கால்ஸ், என்னால் கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 110-130 கால்ஸ் போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆரம்பிக்கணும், ஏதோ ஒரு மாற்று பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இந்த நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், இந்த இண்டஸ்ட்ரி மாறணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாமே சொல்கிறீங்க. நான் இப்போயும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்போயுமே நல்லா தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமே கிடையவே கிடையாது. நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, நீங்கள் மார்க்கெட் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ காடை வளர்த்தோம், யாரும் வந்து முட்டை எடுத்துன்னு போகிறாங்க, யாரும் வந்து கறி எடுத்துன்னு போகிறாங்கன்றது எனக்குமே வந்து ரொம்ப லாங் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா காடை எடுக்கிறாங்க, பேமெண்ட் வந்து அப்பயே கொடுத்தாங்கன்னா சந்தோஷம், பேமெண்ட் அப்பயே கொடுக்கலன்னு ரொம்ப ட்ரபிளில் மாட்டிருக்கீங்க. அதனால் என்னென்னா மார்க்கெட்டிங்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண பாருங்கள். மார்க்கெட் க்ரியேட் பண்ண உங்கள் ப்ரொடக்ஷன் போங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 1,000 காடை விற்றா இவ்வளோ ரேட் வரும், 2,000 காடை விற்றா இவ்வளோ ரேட் வரும், முட்டை இவ்வளோ விற்றா இவ்வளோ வரும் அதெல்லாம் பண்ணாதீங்க. மார்க்கெட்டை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள், நீங்களே போங்க, நீங்களே வாங்க. இதுதான் நான் எல்லா வீடியோஸ்லையும் அழுத்தமாக சொல்கிற இடம் தான் மார்க்கெட்டிங்கை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். என்னோடய ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னோடய கணிப்புலேருந்தும் என்னோடய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். ஃபார்மிங் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு தெரில, இதுக்கப்புறம் உண்மையிலையுமே ஒரு பெரிய லெவலில் பூமாகவும் கட்டாயமாகவும். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியுது எந்த அளவுக்கு என்கொயரிஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது. கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, எப்படி ப்ரெசன்ட் பண்ண போகிறீங்கன்றது மட்டும்தான் முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது.